எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நானும் சித்தார்த்தும் சேர்ந்து பண்ணுறதுக்காக நடுவில் ரெண்டு மூணு தடவை பேசினோம், ஆனால் அது சரியாக அமையல. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணலான்னு முடிவு பண்ணி இந்த படம் கதையை நான் சித்தார்த்த மைண்டில் வச்சு தான் எழுதினேன். நான் நிறைய இன்டர்வியூவில் கூட அதை சொல்லியிருக்கேன். இந்த ப்ரொடக்ஷன் நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன வைப் இருந்ததோ இன்றைக்கு வரைக்கும் அதே வைப் தான் இருக்குது. சித்தார்த் அஸ் அ பர்சனாக, அஸ் அ ப்ரொடியூசராக ரொம்ப பெரிய ஆள். எப்படி சொல்கிறேன்னா, என் படத்தை என்னை விட தூக்கி சுமக்கிறதுக்கான ஒரு ஆளாக நான் பார்த்ததில்லை. யூஸ்வலாக நான் தான் பயங்கரமாக, இப்போ எப்படி இருக்குன்னா, நான் ஒன்றுமே இல்லை, அவர் அவ்வளோ கொண்டாடுறாரு, அவ்வளோ சுமக்கிறாரு. அண்டு எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எனக்கு எந்த விதத்துலேயுமே தலையிடல் இல்லாமல் என்னோடய படமாக முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்க விட்டதுக்கும், எங்களுக்கு ப்ரொடக்ஷனாகவும் சரி எந்த இஷ்யூஸுமே இருந்ததில்லை. எட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் அஸ் அ ப்ரொடக்ஷனாக ரொம்ப பயங்கரமான கம்பெனி. அண்ட் இது ஷேப் ஆகிறதுக்காக எனக்கு என் கூட இருந்த என்னோடய டெக்னீஷியன்ஸ், என்னோடய டிஓபி, என்னோடய மியூசிக் டைரக்டர்ஸ், என் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண விஷால் சந்திரசேகர், சவுண்ட் டிசைனர், ஆர்ட் டைரக்டர், சவுண்ட் மிக்ஸ் இன்ஜினியர், இப்படி நிறைய பேர் சொல்லலாம். எல்லோரும் உங்கள் படத்தை ஓன் பண்ணது மூலியமாக தான் இந்த படம் இப்படி வந்திருக்கு. அண்ட் இது அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேலே சித்தார்த் அவரும் ஒரு எப்படி சொல்கிறது, ஹீஸ் வெரி டெமோக்ரட்டிக். இது பயங்கரமான, எப்படி சொல்கிறதுனா, இது பயங்கர லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட முதல் படம் எனக்கு அப்படி தான் நான் இதை ட்ரீட் பண்ணி பண்ணேன். அப்புறம் முக்கியமாக என்னோடய ஏடிஸ் தெரிலண்ணா, அவங்க என் கூட கிட்டத்தட்ட இந்த படம் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எஃபர்ட் இல்லாமல் இந்த படம் இப்படி வந்திருக்காது. ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. இந்த படத்தை வந்து பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.